வணக்கம், வெல்கம் டு குட்டி தமிழ் பொண்ணு சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் புலாவ். செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? ஒரு கட்டு புதினா எடுத்துக்கலாம். சின்ன மிளகாயானா 7, பெருசுனா 2.5 மிளகா, பூண்டு வந்து ஒரு 8 பல், இஞ்சி அதுக்கு ஏற்ப அளவு, கொத்தமல்லி ஒரு 2 கொத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாரில் இஞ்சி பூண்டு புதினாவை சேர்த்துக்கலாம். இந்த மீன் புலாவோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்மளுக்கு இது சாப்பிடும்போது ஒரு ஹெவி ஃபீல் இருக்காது, லைட்டாக இருக்கும், ஒரு நல்ல டிஷ் சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். இதில் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நீர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதற்கு ஒரு 2 பட்டை, சின்ன துண்டு அனாசிப்பூ, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி. இப்போது வானலியில் நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய். இது வந்து நம்ம புலாவுக்கு வந்து ஒரு நல்ல மணத்தை கொடுக்குது. ஆயில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டுக்கலாம். 2 பட்டை பீஸு, கிராம்பு, அனாசிப்பூ, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் மிச்சம் இருந்துச்சு அந்த 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கிளாஸியாக வர வரைக்கும். அதோட வெங்காயத்தோட நீர் சத்தெல்லாம் போய் அந்த எண்ணெய்லாம் அப்படியே லைட்டாக தெரியுது பாருங்கள், அந்த ஸ்டேஜ் போதும் இந்த பர்டிகுலர் புலாவுக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புதினா அரைப்பை சேர்த்துக்கணும். அதில் 1 கப் தண்ணி விட்டுருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி மட்டுமே ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு அளவு தண்ணி வந்து 1.5 கப்பு. அதை நீங்கள் பார்த்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம போட்ட புதினா பேஸ்ட்டு வந்து நல்ல பபிள் விட்டு கொதிக்குது. இப்போ நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து தண்ணி விடணும். புலாவுக்கு நான் வந்து 2.5 கப், அதாவது 250 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து 3.5 கப் தண்ணி விடணும். 1.5 கப் தண்ணி வந்து அந்த மின்ட் மிக்சர்லேயே இருக்குது, ஸோ நான் வந்து 3 கப் தண்ணி விடுறேன், அது சரியாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் சாப்பாட்டு ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டதும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். அந்த அரிசி அடியில் ஒட்டுற அரிசி வந்து வேகமாக போயிடும், அதுக்காக தான் கிளறினதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிறது பாருங்கள். தன் நல்லா கொதி விட்டுருச்சு. இப்போ தழதழான்னு கொதிச்சிடுச்சு. சாதம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொல பொலான்னு புலாவ் நல்லா வர்றதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரிசி மேலாப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறிட்டு குக்கரை மூடி தம் போடலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடுங்க. ஒரு கிளறி கிளறிக்கலாம் பாருங்க. இந்த மேலே அரிசியெல்லாம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அப்போ வந்து நம்ம தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பை மூடி 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தம் பண்ணியாச்சு. புலாவை பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை, இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கிளறி கிளறிக்கலாம். நல்லா அடியிலேருந்து ஃபுல்லாக ஒரு சுத்து கிளறிட்டோன்னா நம்மளுக்கு புலாவ் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் மின்ட் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் புலாவை ரைத்தாவோட. மின்ட் புலாவுக்கு கோவக்கா பொரியல் சைட் டிஷ்ஷாக பண்ணோம். நீங்கள் வந்து மின்ட் புலாவ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க எப்படி வந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட்டி தமிழ் பொண்ணு சேனல்.